ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடியே மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம். ஸோ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் மெயின் லீட் பண்ணியிருக்காரு, ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கௌரி கிஷானை லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அது கௌரி கிஷானுக்கே தெரியாது, ரொம்ப பின்னாடி இருந்தே பார்த்து பார்த்து கிட்ட போய் பேசாமல் ஸோ லெட்டர்லாம் போட்டு லவ் பண்ணுற ஒரு பர்சன் அவர். ஸோ அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி லவ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கர் ஆயிடுறாங்க, சினிமாவில் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. இவர் இன்னும் மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்காரு. ஸோ இவர் அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக அவங்ககிட்ட பேச அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாரு, முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஜிவி பிரகாஷ் குமார்க்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவர் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் இருக்காரு, லைக் அந்த பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கு ஒய்ஃபாக கௌரி கிஷானே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்க்குள்ளே இவரோட லைஃப்பில் நடந்தது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. இதுமாதிரி நம்ம டைம் ட்ராவல் அதேமாதிரி டைம் லூப் இதெல்லாம் பார்த்துருப்போம், இது வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் கான்செப்ட். நம்ம நிறைய இங்கிலீஷ் படங்களில் பார்த்துருப்போம், பட் தமிழ் படங்களில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு லவ் ப்ளஸ் வந்து ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் அவர், ரொம்ப எமோஷனான ஒரு கேரக்டர் இந்த படம் ஃபுல்லாக. த்ரூ அவுட் த மூவி அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது, பிரமாதமாக அந்த கேரக்டராகவே நடிச்சிருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்தது ஜிவி பிரகாஷ் குமாரோட ஆக்டிங். அதேமாதிரி கௌரி கிஷான் அவங்களும் ஒரு சூப்பராக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், ஹீரோயினாக ஒரு ரோல். ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல் தான் பார்த்துருப்போம் மற்ற படங்கள்லாம் தமிழ் படங்களில், பட் இதில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்லி ஹீரோயினாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கமான ஒரு ரோல், படத்தில் ஒரு முக்கியமான ஒரு லீட் கேரக்டர். ஸோ படத்தோட முக்கியமான கேரக்டர் அந்த டைட்டில் கேரக்டர் அவங்க தான், சூப்பரான ஒரு ரோல், நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஹீரோயினாக இன்னும் நிறைய படங்களில் சான்ஸ் வரும் நம்மளாம், அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்டருந்து இன்னும் ஒரு பெரிய ஹீரோயினாக வர வாய்ப்பு இருக்குது நம்ம கோலிவுட்டில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாகவும் ப்ளஸ் ஒரு டேரக்டராகவும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அப்படியே ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் டேரக்டராக. ஸோ ப்ரெசென்ட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்ற நேமில் தான் இருக்காரு. அதே அந்த ஜிவிஎம் ஸ்டைலு அந்த பாடி லாங்குவேஜ் ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷ்கின் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அப்படியே மிஷ்கின் தான் பட் பேர் வேறு மாதிரி மாற்றி வச்சு அந்த மிஷ்கின் மாதிரி அந்த கெட்டப்பில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, செம ஃபன்னாக இருந்தது அவரோட கேரக்டர். அதே மாதிரி மிர்ச்சி விஜய் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக அவர் ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ரோல் படத்தில் அவர்கிட்ட இருந்தோம். மெயினாக அந்த படத்தோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா கேட்குறபடி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்டேன் சாங்ஸ்லாம். ஸோ படத்தோட பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ இவரும் ஜஸ்டின் பிரபாகரனும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு மியூசிக் டைரக்டர்னே சொல்லலாம், ஏன்னா அவர் போடுற சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த படத்தில் ஆல்பம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது சாங்ஸ். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப பிரமாதமாக போட்டிருந்தாரு, படம் ஃபுல்லாக அவரோட மியூசிக் தான் ட்ராவல் ஆகுது, அந்த எமோஷன்ஸை மியூசிக் மூலியமாக கேரி அவுட் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட மியூசிக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி கோகுல் பினாய் படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா அந்த டிஐ ஒர்க் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார், ஒரு சூப்பராக இருந்த ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். எஸ்பெஷலி அந்த ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் சென்னை எப்படி ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்ற அவர் காமிச்ச அந்த ஒரு விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முத்தையன் அவர் தான் அந்த படத்தோட ஒரு எடிட்டர், ஒரு நல்ல எடிட்டிங்னே சொல்லலாம், படத்துக்கு தேவையில்லாத எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையில்லாத லாகிங்காக சீன் இல்லை, இந்த சீன் அந்த படத்துக்கே தேவை அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை, அவரோட எடிட்டிங் ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தது. ஒரு ரெண்டே கால் நேரத்துக்குள்ள ஒரு சூப்பராக கொடுத்துருந்தாரு இந்த படத்தை. மெயினாக விக்னேஷ் கார்த்திக் இந்த டேரக்டர் பற்றி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் எடுத்தார், கன்னடாவில் ஒரு படம் தமிழில் ஒரு படம் ஒன்று, ஸோ 5 இயர்ஸ் பேக் ஒன்று, இப்போ 2 இயர்ஸ் பேக் ஒன்று. ஸோ ரெண்டு படமே பெருசாக போகல அவருக்கு, பட் ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட இங்கே வந்திருக்காரு இந்த படத்தில், சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் மெயினாக அந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் அந்த கான்செப்ட். ஸோ பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு படத்தில் மெயினாக, இந்த கான்செப்ட் பக்காவாக கொண்டு வந்தது பிரச்சனை இல்லை, பட் இதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அதான் ஒரு டேரக்டருக்கான டஃப்பான டாஸ்க். இது அவர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி ஸ்க்ரீன் பிளேல மெயினாக அந்த கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட கேரக்டரும் சூப்பராக ரைட் பண்ணியிருந்தார், அதே மாதிரி கௌரி கிஷானோட கேரக்டரும் நல்லா ரைட் பண்ணியிருந்தாரு. மெயினாக ஸ்க்ரீன் பிளே அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்னு எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இல்லைனா ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போலாம் ஜெனரலாகவே இந்த டைம் லூப் அண்ட் டைம் ட்ராவல் படங்களே வந்து நிறைய ஆடியன்ஸ் இப்போ பார்க்க ஆரம்பிச்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸும் பார்த்தீங்கன்னா லைக் அந்த டைப் ஆஃப் ஒரு கதை தான் இது, பட் இது ஸ்க்ரீன் பிளே ஆடியன்ஸ்க்கு புரியற மாதிரி அவர் வந்து நீட்டாக சொல்லியிருந்தாரு, அதுதான் படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ப்ளஸ் வந்து எங்கே லேக் ஆகாத அளவுக்கு அவரோட ஸ்க்ரீன் பிளே இருந்து ரொம்ப நீட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ல தான் போயிருந்தது, பட் படம் ஃபுல்லாமே ரொம்ப ஒரு எமோஷனாக அப்படி அந்த ஒரு த்ரோலே அவர் ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிட்டார் படத்தை. எங்கேயும் அந்த ஒரு சில இடங்களில் ரொம்ப ஜாலியான அந்த காமெடியான மூமெண்ட்ஸ் படத்தில் அதிகமாகவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எமோஷன் ப்ளஸ் வந்து லவ் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு, ஒரு பக்கா லவ் ஃபிலிம்னே இது சொல்லலாம்,
ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ட்ராமான்னு கூட சொல்லலாம் அந்த படத்தோட சொன்னார். அந்த மாதிரி வந்து பயங்கரமா லவ் அள்ளி கொட்டியிருக்காரு, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த ஒரு கிளைமேக்ஸ், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங், சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல வந்து இப்ப கரண்டா இருக்க கிரிக்கெட்டர்ஸ் பொலிட்டீஷியனா இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் வந்து வேற ஒரு பர்சனா இருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட கேப்டன் கேதர் ஜாதவ் அண்ட் ஆர்சிபியோட கேப்டன் டோனி. ஸோ ஆர்சிபி எட்டு வாட்டி கப் அடிச்சுது அப்படின்ற மாதிரி அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல நடக்குது. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்தது உண்மையில. ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள், காமன் விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாவே இருந்தது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வெங்கட் பிரபு தான், கௌதம் வாசுதேவனா இருக்காரு. அதே மாதிரி மெயினா ஜிவி பிரகாஷ் குமார் தான் அதுல பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இருக்காரு, ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி அந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிளஸ் வந்து எங்கே லேக் ஆகாத அளவுக்கு அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப நீட்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ல தான் போயிருந்தது. பட் படம் ஃபுல்லாமே ரொம்ப ஒரு எமோஷனா அப்படியே அந்த ஒரு த்ரோலே அவர் ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிட்டார் படத்தை. எங்கேயும் அந்த ஒரு சில இடங்களில் ரொம்ப ஜாலியான அந்த காமெடியான மூமெண்ட்ஸ் படத்துல அதிகமாகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எமோஷன் பிளஸ் வந்து லவ் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு. ஒரு பக்கா லவ் ஃபிலிம்னே இது சொல்லலாம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ட்ராமான்னு கூட சொல்லலாம் அந்த படத்தோட சொன்னார். அந்த மாதிரி வந்து பயங்கரமாக லவ் அள்ளி கொட்டியிருக்காரு, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த ஒரு கிளைமேக்ஸ், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் கான்செப்டில் ஒரு நல்ல இந்த அளவுக்கு ஒரு லவ் ட்ராமா படம் இவ்வளோ டீசெண்டாக ப்ளஸ் ஒரு நல்ல எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற அளவுக்கு எடுக்கிறதுலாம் வந்து பெரிய கஷ்டப்பட்டது. அவர் வந்து விக்னேஷ் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு இன்னொரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேரக்டராக வருவாருன்றது நம்மலாம். அந்த அளவுக்கு இருக்க அவரோட மேக்கிங் ஒரு தரமாக. ஸோ தமிழ்ல இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவார் அப்படின்றது நம்மலாம். கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு பக்கா ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்சபிள் மூவி தான் அது. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10/7 கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி இது. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா எல்லாரும் இந்த வீக்கெண்ட் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல மூவி இது. கண்டிப்பாக இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.